வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைவ் கொஸ்டின் பார்த்துருவோம். எப்போ போல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், காந்தி எந்த காங்கிரஸ் மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் ஆனார்? மாநாடு பெல்காம் மாநாடு. பெல்காம் மாநாட்டில் தான் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தலைவராக அறிவிக்கப்பட்டார் காந்தி. டச்சுக்காரர்களின் முதல் கோட்டை எங்கு கட்டப்பட்டது? பழவேற்காடு. ஜவஹர்லால் நேரு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரானார்? லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில். அதே மாதிரி சுபாஷ் சந்திரபோஸ் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் இந்திய தேசிய தலைவரானார்னா, ஹரிபுரா தேசிய காங்கிரஸ் மாநாட்டில், ஹரிபுரா. ஓகேங்களா? ஜவஹர்லால் நேரு வந்து லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தலைவரானார் காங்கிரஸோடது. அதே மாதிரி சுபாஷ் சந்திரபோஸ் ஹரிபுரா மாநாட்டில், காந்தி பெல்காம் மாநாட்டில் காங்கிரஸ் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவரானாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம டாப்பிக்கில் போட்டிருக்கிறோம் தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கிறோம். பட் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம் அப்படிங்கிறது அதில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த புக்கில், கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்குது. நம்ம ஏற்கனவே போட்டது 11th புக்கிலேருந்து தான், ஐ திங்க் 11th புக்கிலேருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இது நம்ம ஓரளவுக்கு நல்ல தெளிவாகவே இருக்குது. இது தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இந்தியாவினுடைய கல்வி அதனுடைய திட்டங்கள் எல்லாமே இதில் இருக்குது. சுதந்திர இந்தியாவின் கல்வி வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி எப்படி கல்வி இருந்துச்சு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி பார்ப்போம். அதுக்கப்புறம் பொதுவாகவும் நம்மளுக்கு வந்து அதாவது இதில் கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட்டில் நம்மளுக்கு கல்வி பற்றி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் அடங்கும். அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டு கல்விகளையுமே பார்க்கணும் அவசியம். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இந்தியாவின் கல்வி வளர்ச்சி அதனுடைய இதுவும் நலவாழ்வு எல்லாமே ரெண்டுமே கண்டிப்பாக பார்த்தாகணும். ஸோ ஓவராலாக நம்ம இந்திய கல்வி தமிழ்நாட்டின் கல்வி பார்க்கணும். ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு வந்து யூனிட் எந்த யூனிட்டில் இருக்குது, இதுங்க யூனிட் 9 நம்மளுக்கு இருக்குது இது. ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். சரி பார்ப்போம் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி அப்படின்னு. ஏன்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது இதில் பார்த்தோம்னா. தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி, கல்வி முறையானது புத்தகங்களை படிப்பதும் புரிந்து கொள்வதும் மட்டுமல்லாமல் கற்றறிந்த அறிஞர்களின் வழிகாட்டுதல்களை பெறுவதாகும். நம்மளுடைய தமிழ் நம்மளுடைய கல்வி முறையானது அதாவது ஏற்கனவே படித்த கற்றறிஞ்ச அறிஞர்களின் வழிகாட்டுதல்களை பெறுவது முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. திருக்குறள் கல்வியின் தேவையை எடுத்து கூறியதுடன் எழுத்தறிவின்மையோட அபாயத்தை எச்சரித்தது. திருக்குறள் எது சொல்லிச்சுங்க, கல்வியின் தேவையை எடுத்து குறித்து எழுத்தறிவின்மையின் அபாயத்தையும் எச்சரித்தது. பண்டைய இந்தியாவில் பள்ளிக்கூடங்கள் பள்ளி என்றும் ஆசிரியர்கள் கணக்காயர் என்றும் அழைக்கப்பட்டனர். பார்த்துக்கோங்க, பண்டைய இந்தியாவில் பள்ளிக்கூடங்கள் பள்ளி, ஆசிரியர்கள் என்னன்னு சொன்னாங்க, கணக்காயர். பல்லவர் காலத்தில் கல்வித்துறை குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்தது. கல்வி நிறுவனங்கள் கடிகை எனப்பட்டன. பல்லவர் காலத்தில் கல்வி நிறுவனங்கள் என்னென்னு அழைக்கப்பட்டாங்க, அழைக்கப்பட்டுச்சு கடிகை. கடிகைனா கல்வி நிறுவனங்களுக்கு பேர் தான் கடிகை அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இது யாருடைய காலம், பல்லவர் காலம். இக்கல்வி நிறுவனங்களுக்கு மானியங்கள் வழங்கி பல்லவ மன்னர்கள் ஆதரித்தனர். சைவ மற்றும் வைணவ மடங்கள் அனைத்தும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உண்டு உறைவிட வசதியை வழங்கின. யுவான்ஸ்வாங் என்ற சீன பயணி குறிப்புகள் காஞ்சி நகரமானது கற்றலின் மையமாக விளங்கியதையும் காஞ்சியில் இருந்த புத்த மையம் பற்றியும் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருக்கிறேன், காஞ்சிக்கு வருகை புரிந்தவர் யுவான்ஸ்வாங். இது எதுக்கு, அங்கிருக்கிற அதாவது அந்த இது சிற்பக்கலை அந்த இதெல்லாம் நம்ம பார்த்த அந்த இதில் வந்து நம்ம பார்த்துருப்போம், தொல்லியல் சான்றுகள் அந்த ஒரு இதில் வந்து இதை நம்ம சுட்டி காட்டியிருப்போம் இந்த க்வெஸ்டினை. ஸோ இது வந்து முக்கியமாக ஒரு
யுவான் ஸ்வாங் அதிக அதிகமாக நம்மளுக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கு. யுவான் ஸ்வாங் எங்கே வந்தார்? காஞ்சி நகரத்துக்கு வருகை புரிந்தார். இதில் அவர் எழுதியிருக்கிறது காஞ்சியில் இருந்த புத்த மையம் பற்றி தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. அவர் ஒரு நூலும் எழுதியிருந்தார். சோழர்களின் காலம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிகவும் அறிவார்ந்த மற்றும் புதுமைகளை புகுத்திய காலம் எனலாம். சோழர்களின் காலம், சோழர்களின் காலத்தில் தான் அதிகமாக இலக்கிய வளர்ச்சியும் பெற்றிருந்துச்சு. முன்னாடி வந்து நிறைய நூல்கள், அது சோழர்கள், சோழ பேரரசுகள், சோழர்கள் பற்றி, சோழ அரசர்கள் பற்றி தான் நிறைய புலவர்கள் பாடியிருக்காங்க. இலக்கியங்களும் அது நிறைய சொல்லியிருக்கு. சேரர்கள்னால பதிற்று பத்து அந்த இது வரும். சேரர்களுக்கு பார்த்தோம்னா ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, அறிவார்ந்த மற்றும் புதுமைகளை புகுத்திய காலம். தமிழ் வழி கல்வியானது கோயில் மற்றும் சமயத்துடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தது. மக்களுக்கு இலவச கல்வி அளிக்கப்பட்டது. கலைத்திட்டமும் பாடத்திட்டமும் தத்துவத்தின் அடிப்படையை கொண்டிருந்தது. அக்கால கல்வெட்டுகளிலிருந்து ஆசிரியர்களின் தகுதிகள், கற்பித்தல் முறைகள், எந்த கால கல்வெட்டு? சோழ கால கல்வெட்டு. ஆசிரியர்களின் தகுதிகள், கற்பித்தல் முறைகள், ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு மற்றும் பள்ளிகளுக்கு அளித்த நிலங்கள் குறித்து பல தகவல்களை அறிந்து கொள்ள முடிகிறது. ராஜராஜன் சதுர்வேதி மங்களம் பார்த்துக்கோங்க, 8000 முந்தைய தென்னார்காடு மாவட்டத்தில் அமைந்திருந்தது. ராஜராஜன் சதுர்வேதி மங்களம் புகழ்பெற்ற வேத கல்லூரிக்கு இருப்பிடமாக இருந்தது. ஓகேங்களா? இது எங்கே இருக்குன்னா தென்னார்காடு மாவட்டம். நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சு கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். முக்கியமான கொஸ்டின் இது. இது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ராஜராஜன் சதுர்வேதி மங்களம் எங்கே இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இது எந்த காலம்? சோழர்களின் ஆட்சி காலத்தில் இருந்தது. அது இது வந்து வேத கல்லூரிக்கு ஒரு புகழ்பெற்ற இடமாக இருந்துச்சு இந்த இடம். திருப்புவனையில் ஒரு வேத கல்லூரி செழித்தோங்கியது. திருப்புவனை எங்கே இருக்குது? பாண்டிச்சேரியில் இருக்குது. இங்கே ஒரு வேத கல்லூரி இருந்துச்சுனாங்க. திருவிடை காளை கல்வெட்டு நூலகத்தை பற்றியும், வீர ராஜேந்திர சோழனின் திருவாடுதுறை கல்வெட்டு மருத்துவ பள்ளி பற்றியும் குறிப்பிடுகிறது. திருவிடை காளை கல்வெட்டு எதை சொல்லுதுங்க? நூலகத்தை பற்றி சொல்லுது. வீர ராஜேந்திர சோழனின் திருவாடுதுறை கல்வெட்டு மருத்துவ பள்ளி. வீர ராஜேந்திர சோழனின் திருவாடுதுறை கல்வெட்டு. ஓகே, இதுலேயே மூணு கொஸ்டின் இருக்குது. வீர ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு என்னது? திருவாடுதுறை கல்வெட்டு. இந்த கல்வெட்டு எதை பற்றி சொல்லுது? மருத்துவ பள்ளி பற்றி சொல்லுது. பாண்டிய மன்னர்கள் சமஸ்கிருதத்தை ஆதரித்ததை அவர்களின் செப்பு தகடுகளின் மூலம் அறியலாம். பாண்டியர்களின் காலத்தில் கல்வி நிலையங்கள் கடிகை, சாலை மற்றும் வித்யாசாசனம், வித்யா சாதனம் என அழைக்கப்பட்டது. கடிகை அப்படின்னு அழைக்கப்பட்டது யாருடைய காலத்தில்? இன்னொரு இது கடிகைன்னு அழைச்சாங்க. பண்டைய காலங்களில் பல்லவர் காலத்தில் கல்வி நிறுவனங்களுக்கு கடிகைன்னு பேர் அழைச்சாங்க. அதே மாதிரி பாண்டியர்களுடைய அந்த பாண்டியர்களின் காலத்திலையும் கல்வி நிலையங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க? கடிகைன்னு அழைச்சிருக்காங்க. இன்னும் மேலும் சாலை மற்றும் வித்யா சாதனம் அப்படின்னும் அழைச்சிருக்காங்க கல்வி நிலையங்களுக்கு பேர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆசிரியர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டன. அவ்வகை நிலங்கள் சால போகம் என அழைக்கப்பட்டது. ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் என்னதுங்க? சாலபோகம் என அழைக்கப்பட்டது. இது பாண்டியர் காலத்தில். உதாரணமாக என்ன சொல்கிறாங்க? கன்னியாகுமரியில் உள்ள வல்லப பெருஞ்சாலை. பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் காந்தலூர் சாலையில் புகழ்பெற்ற கல்லூரி இருந்தது. பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் காந்தலூர் சாலையில் கல்லூரி இருந்திருக்கு பாருங்கள். கல்வியை மேம்படுத்துவதில் மடங்கள் முக்கிய பங்கு வகித்தன. விஜயநகர ஆட்சியின் கீழ் கற்றல் செழித்தோங்கியது. விஜயநகர ஆட்சியாளர்களின் ஆதரவால் பல கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன. நாயக்கர்களின் ஆட்சியில் திண்ணை பள்ளிக்கூடம் நிறுவப்பட்டது. நாயக்கர்களுடைய ஆட்சியில் திண்ணை பள்ளிக்கூடம் நிறுவப்பட்டது. தமிழகத்தில் நவீன கால கல்வி. இது பண்டைய காலத்தில் எப்படி கல்வி முறை இருந்துச்சு, இப்போ எப்படி கல்வி முறை இருக்குது அப்படின்னு பாருங்கள். வீரப்ப நாயக்கர் காலத்தில் மதுரைக்கு வருகை புரிந்த பெர்னான்ஸ் யாருங்க? வீரப்ப நாயக்கர் காலத்தில் மதுரைக்கு வருகை புரிந்த பெர்னான்ஸ் அங்கு ஒரு தொடக்கப்பள்ளியை நிறுவினார். மதுரையில் தொடக்கப்பள்ளியை நிறுவினார். மராத்திய ஆட்சியாளர் இரண்டாம் சரபோஜி பண்டைய ஆவணங்களை சேகரித்து அவற்றை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பாதுகாத்தார். மராத்திய ஆட்சியாளர் இரண்டாம் சரபோஜி எங்கே சேகரித்தார்? சரஸ்வதி மகால். எங்கே இருக்குது?
தஞ்சையில் இருக்குது. அவர் தஞ்சாவூரில் தேவநாகரி எழுத்து முறையிலான அச்சுக்கூடத்தை அமைத்திருந்தார். எந்த எழுத்து முறை? தேவநாகரி எழுத்து முறை என்ற அச்சுக்கூடம் தஞ்சாவூரில் ஏற்படுத்தியிருந்தார். யாருங்க? இரண்டாம் சரபோஜி தான். பிரதான் நாட்டின் உயர்கல்வியின் முக்கிய மையமாக விளங்கியது பிரதான். மதராஸ் மாகாணத்தில் மேற்கத்திய கல்வி அறிமுகப்படுத்திய மிகப்பெரிய பங்கு மதராஸ் மாகாணத்தில் மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்திய பங்கு யாருடையதுங்க? சர் தாமஸ் மன்றோ. இது ரொம்ப ரிப்பீட்டட், நிறைய தடவை இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இங்கே வந்து மேற்கத்திய கல்வி முறை, அதாவது ஃபாரின் அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டில் இங்கே கல்வி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருங்க? மதராஸ் மாகாண ஆளுநர் சர் தாமஸ் மன்றோ. எப்போ? 1820-1827 அந்த காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அவர் கல்வியின் நிலை குறித்து அறிய புள்ளி விவர கணக்கெடுப்பு நடத்த ஒரு குழுவை நியமித்தார். மன்றோவின் கல்விக்குழு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டு முதன்மை பள்ளிகளை உருவாக்க பரிந்துரைத்தது. ஸோ இதுக்கு கல்வியின் நிலை குறித்து அறைய ஒரு கல்வி ஒரு குழு ஒன்று அமைச்சார். இந்த கல்விக்குழு என்ன சொல்லிச்சு? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இரண்டு முதன்மை பள்ளிகள், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ரெண்டு முதன்மை பள்ளிகள், அதாவது பெரிய ஸ்கூல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சிருந்துச்சு. மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாசில்தார் பள்ளிகள் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு பேர். 1835 வில்லியம் பெண்டிங் பிரபு மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். 1835 1854 சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை மதராஸ் மாகாணத்தில் பொது வழிகாட்டும் துறையை ஏற்படுத்தியது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் மதராஸ் மாகாணத்தில் பொது வழிகாட்டும் துறை அப்படின்னு சொல்லிட்டு எதுங்க? 1854 அதில் இருக்கிற அவர் சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை, இந்த அறிக்கை இதை ஏற்படுத்திச்சு. அனைத்து பள்ளிகளுக்கும் கல்வி மானியம் வழங்கப்பட்டது. 1857 சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இது எல்லாமே இந்த லெசனை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான். நம்ம இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கோம், காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இது நம்மளுக்கு சென்னை பல்கலைக்கழகம் எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு? 1857 ஏற்படுத்தப்பட்டுச்சு. 1882 உள்ளூர் வாரிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 1882 என்னதுங்க? உள்ளூர் வாரிய சட்டம். இந்த சென்னை பல்கலைக்கழகம் தான் என்ன சொல்கிறாங்க, ஆங்கிலேய ஆட்சியின் போது தமிழகத்தில் அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். இவங்களோட பீரியடில் தமிழகத்தில் அமைக்கப்பட்ட ஃபஸ்ட்டு பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி. ஸோ இது அடுத்தது 1882 உள்ளூர் வாரிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன் மூலம் புதிய பள்ளிகளை திறக்கவும் அரசாங்கத்திடமிருந்து மானியங்களை பெறவும் வாரியத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. 1938 பள்ளிகளில் ஆங்கில மொழி பாடம் தவிர அனைத்து பாடங்களும் தமிழ் மொழியிலேயே கற்பிக்கப்பட்டன. 1938 வந்து ஆங்கில மொழி பாடம் தவிர, அது தவிர எல்லா பாடங்களுமே எதில் கற்பித்தாங்க? தமிழில் தான் கற்பித்தாங்க. 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் அமைக்கப்பட்டது. ஸோ அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு? 1929. இது வந்து ஒரு உயர்கல்வியின் உயர்கல்வி வளர்ச்சியுடைய ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜாக இருந்துச்சு. சுதந்திரத்திற்கு பின் தமிழக கல்வி. ஸோ இது 1857 சென்னை பல்கலைக்கழகம் தான். அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் யாருடைய பீரியடில் இருந்துச்சுங்க? இது ஏற்படுத்தினாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். நீதி கட்சியோட ஆட்சியில் தான் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பித்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் இருக்குது இது கண்டிப்பாக. இது புக்கு எந்த புக்கு அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கு தான், 8th சோசியல். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், சுதந்திரத்திற்கு பின் தமிழக கல்வி. 1964-65 இடைநிலை கல்வி அளவில் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. இடைநிலை கல்வி எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க? 1964-65 அந்த சமயத்தில் தான் இடைநிலை கல்வி அறிமுகப்படுத்துகிறாங்க. 1975 காந்தி கிராம
கிராமிய கல்லூரி ஏற்படுத்தப்பட்டது. 75 காந்தி கிராமிய கல்லூரி ஏற்படுத்தப்பட்டது. கல்லூரி சென்று படிக்க முடியாதவர்களுக்கு தொலைதூர கல்வியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1956 பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் இது பள்ளிகளில் இடைநிற்றலை தவிர்க்கும் பொருட்டு 1982 இது எந்த திட்டமாக விரிவுபடுத்தப்பட்டது? சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தப்பட்டது. ஏற்கனவே உங்களுக்கு நான் இந்த க்வெஸ்சன்லாம் சொல்லியிருப்பேன். 1986 உருவாக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை 1992 திருத்தி அமைக்கப்பட்டது. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கல்விக் கொள்கை, முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968, அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட தேசிய கல்விகள் 1986. இந்த 68 அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா 86. ஓகே, கல்விக் கொள்கை. ஸோ இதுதான் நம்மளுக்கு ரிப்பீட்டட் க்வெஸ்சனாக வந்துக்கிட்டே இருக்கும். எப்பயாவது முதல் தேசிய கொள்கை ரொம்ப ரேராக கேட்பாங்க, முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டில் இதை தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இனிமேல் பார்த்தோம்னா நம்மளுக்கு இதை கேட்டுருவாங்க, 1992 திருத்தி அமைக்கப்பட்டதுன்னு கேட்டுருவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதன் பின்ன சமூகத்தில் மாறி வரும் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தேவையான பல மாற்றங்களும் செய்யப்பட்டன கல்விக்கு இதில். ஸோ பாடச்சுருக்கம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க, ஏன்னா வந்து அதுலேயும் நம்மளுக்கு க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குது. எப்பயுமே எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிறது நல்லது. கல்வியானது சமூக முன்னேற்றத்தின் அடித்தளமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இல்லங்கள், கோயில்கள், பாடசாலைகள் மற்றும் குருகுலங்கள் ஆகிய இடங்களில் அப்பகுதிக்கேற்ற கல்வி வழங்கப்பட்டு வந்தது. இஸ்லாமிய கல்வியை அறிமுகப்படுத்தியதன் மூலமாக இடைக்காலத்தில் ஒரு கல்வி மாற்றத்தை இடைக்காலம் வந்து ஒரு கல்வியில் ஒரு மாற்றத்தை கண்டுச்சு. இடைக்காலத்தின் பிற்பகுதியில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தினாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு 1968 முதல் தேசிய கொள்கையானது உருவாக்கப்பட்டது. இந்திய கல்விக் கொள்கை இந்திய கல்வி வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்திச்சு. 1964-65 இடைநிலை கல்வி அளவில் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இடைநிலை கல்வி அறிமுகப்படுத்தணும்னு சொன்னாங்க, இதிலேயே இலவச கல்வி. இது வந்து என்ன சொல்கிறாங்க, பாடச்சுருக்கம் தான் இதனுடைய இது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோமோ அதை தான் இங்கே பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்திய கல்வி வளர்ச்சி பார்க்கலாம். சுதந்திர இந்தியாவில் கல்வி வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, தொடக்க காலகட்டத்தில் கல்வி வளர்ச்சி அது வந்து நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இந்தியாவில் கல்வி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. பொதுவாக தான் கல்வின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதில் நம்மளுக்கு பாஸ்ட்டை பற்றி எதுவுமே சொல்லலை, மென்ஷன் பண்ணலை. ஸோ அவ்வளோ டீப்பாக போக வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். முக்கியமாக அந்த கல்விக்குழு எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு, இந்த மாதிரி பட்டய சட்டங்கள், இந்த இதெல்லாமே இதை மட்டும் பார்த்தோம்னா போதும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அது சம்மந்தமாக இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுத்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.